நாலு மணி நேரம் இல்ல, நாலரை மணி நேரம். அதுவும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் தலைமை கழக நிர்வாகிகளிடத்திலும் மாவட்ட கழக செயலாளர்களிடத்திலும் கருத்துக்கள் வந்து வரவேற்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து நடைபெற்றது. நாலரை மணி நேரம் அமைதியான முறையில் நடைபெற்றது என்று சொன்னால், ஒரு இராணுவ கட்டுப்பாடு மிக்க இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை இதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் அறியலாம். எனவே எதிர்வர இருக்கின்ற 23ஆம் தேதி அன்று பொதுக்குழு கூட உள்ள நிலையில் அந்த பொதுக்குழுவை ஒட்டி இன்றைக்கு இந்த கூட்டம் வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேளுங்க. ஆமாம், வெளியில் ஒரு முழுக்க வந்து ஒற்றை தலைமை வேணும்னு சொல்லிட்டு இருதரப்பு ஆதரவாளர்களும் அவங்களே முழக்கம் எடுத்துக்கிட்டாங்க. வெளியில் நடந்தது உள்ளே நடந்துச்சா? இல்லை, பொதுக்குழுக்கு முன்பாக இப்போது நடைபெற்ற கூட்டத்தில் ஒற்றை தலைமை குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அந்த விவாதம் ஒரு ஆரோக்கியமான முறையில் இருந்து அது குறித்து வந்து பெரும்பான்மையான தலைமை கழக நிர்வாகிகள், பெரும்பான்மையான மாவட்ட கழக செயலாளர்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒற்றை தலைமைதான் தேவை என்பதை வலியுறுத்தி கருத்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அதாவது இப்போ மாவட்ட கழக செயலாளர் இல்லை, இப்போ அது நெக்ஸ்ட் கேள்வி கேளுங்க நீங்கள். அதுதான் நான் வரேன். பெரும் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள், அவர்களுடைய கருத்து என்பது, பெரும்பான்மையானவர்களுடைய கருத்து என்பது கட்சியை பொறுத்தவரை, அதற்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு வலிமையான இயக்கம் என்கின்ற வகையில் ஒற்றை தலைமை அவசியம் என்பதை வலியுறுத்தி பேசினார்கள். இப்போ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேளுங்க. இல்லை, இப்போதை பொறுத்தவரையில் அது விவாதிக்கப்படவில்லை. அது குறித்து வந்து கட்சி வந்து முடிவு செய்யும். இல்லை, அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? அது இன்னைக்கு ஒரு ஒரு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமை என்கின்ற ஒரு நிலையிலிருந்து பொதுக்குழுக்கு முன்பாக ஒரு கூட்டம், இப்போ இந்த தலைமை கலைஞர் வகையில் மாவட்ட செயலாளர் கூட்டம் போடப்பட்டு அந்த அடிப்படையில் வந்து கருத்துக்கள் வந்து பல கருத்துக்கள், அதாவது பொதுக்குழு தீர்மானம் என்னென்ன வரணும் அதெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதுவும் ஒரு கருத்தாக முன்வைக்கப்பட்டு இந்த கருத்துக்கு, அதாவது ஒற்றை தலைமைக்கு பெரும்பான்மையான மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேருமே ஒற்றை தலைமை தேவை என்பதை இன்றைக்கு வலியுறுத்தி உள்ளார்கள். எனவே அந்த அடிப்படையில் வந்து ஒற்றை தலைமை வந்து யார் என்பதை வந்து நீங்கள் கூட யாராவது இருக்கலாம். ஒற்றை தலைமை அது குறித்து வந்து யார் என்பதை வந்து கட்சி முடிவு செய்யும். அதனால் இன்னைக்கு அது பற்றிய கருத்து எதுவும் விவாதிக்கப்படவில்லை. இல்லை, இப்போ ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க நீங்க. காலம் வந்து எல்லாவற்றையுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வர, இன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன் வர, இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து ஒரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி, அதே போன்று கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, பொதுவாகவே எதிர்பார்ப்பது கட்சிக்கு ஒற்றை தலைமை தேவை என்பது. எனவே அந்த ஒரு காலத்தின் கட்டாயத்தின் அடிப்படையில் இன்றைக்கு அந்த பொருள் குறித்து விவாதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் வந்து பெரும்பான்மையானவர்கள், மாவட்ட கழக செயலாளர்களும் சரி, அதே போல் தலைவர்களும் சரி, அதற்கு அமோகமான ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு பொறுத்தவரையில் வந்து ஒற்றை தலைமை குறித்து ஒரு கருத்து விவாதிக்கப்பட்டு அது பெரும்பான்மையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எனவே மேற்கொண்டு அது குறித்து வந்து நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் விடை வந்து கட்சி தான் வந்து அதற்குண்டான விடையை வந்து சொல்லும். அது இன்னைக்கு கருத்து பரிமாற்றம் தான் இன்னைக்கு. ஸோ அதுக்கு வந்து ஒரு செயல் வடிவம் கொடுப்பது என்பது
கட்சி தான் முடிவு செய்யும். அதெல்லாம் சஸ்பென்ஸ் நீங்க எல்லாம் வரும்போது வர பாத்துக்கலாம். யாரு சிறப்பாக இல்லை? இப்போ அது ஒரு கேள்வி கேட்டீங்க நீங்க. அதாவது இப்போ மொத்தத்தில் வந்து 2600 பேர் வந்து செயற்குழு உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள். அதே போன்று சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 மேற்பட்டவர்கள் வராங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000-6000 பேர் மேலே வந்து நான் உட்காரதுக்கு வந்து இடம் வேணும். இப்போ அதனால் இப்போதைக்கு இப்போ வந்து இந்த கூட்டத்தை பொறுத்தவரை பிரதானமாக வந்து ஒரு அங்கீகாரம் வந்து ஏற்கனவே வந்து கிளைக்கழகத்திலிருந்து மாவட்ட செயலாளர் வரை, அதே போல் வந்து ஒருங்கிணைப்பாளர்கள் தேர்தல் வரை நடைபெற்றது. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை அங்கீகரிக்கணும். தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குன்னு சொன்னால் நடைபெற்ற தேர்தல் வந்து அங்கீகாரம் பண்ணுறது த பவர்ஃபுல் பாடின்றது ஜென்ரல் கவுன்சில், அதாவது வந்து பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவில் வச்சு ஒப்புதல் வாங்கி அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணுவோம். அதற்காக வந்து புதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமே இந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சிறப்பு அழைப்பாளர் பொறுத்தவரை மனம் இருக்குது, ஆனால் வேறு வழி இல்லை. இடம் பற்றாக்குறை காரணமாக வந்து அழைக்க முடியாத சூழ்நிலை. இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட பிரீஃப் பண்ணியாச்சு. தலைமை கழக நிர்வாகிகிட்டையும் இந்த சூழ்நிலையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லியாச்சு. அவங்களுக்கும் கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்க? கட்சியில் இல்லாதவங்களை பற்றி பேச வேணாம், கட்சியில் இருக்கிறவங்களை பற்றி பேசுவேன், கட்சியில் இல்லாத பற்றி பேச வேணாம். எதுக்கு விவாதிக்கணும்? விவாதிக்க வேண்டிய அவசியம் என்ன? யார் அவங்க? அவங்களுக்கு அதிமுக தொடர்பு இருக்கா? அவங்களுக்கும் கட்சிக்கு எந்த தொடர்பு இருக்கா? தொடர்பு இல்லாத ஒருத்தர், சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், கட்சிக்கு கிஞ்சித்தும் வந்து சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை பொதுக்குழுவில் விவாதித்து எங்களுடைய நேரத்தை நாங்கள் ஏன் வேஸ்ட் பண்ணோம்? டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இல்லை, இருவரும் தலைவர்களுடைய நல்லாசி மேஜிக் சிம்பிள் என்று சொல்லக்கூடிய புரட்சி தலைவர் கண்ட சின்னம் ரெட்டலை. இது இருக்கிற வரையில் அதிமுக ஓட்டு வாங்கி எந்த காலத்திலையும் குறையாது. அதே போல் அதிமுகவுக்கு அழிவு என்பது கிடையாது. 100 வருஷம் அதுக்கு மேலே கூட அதிமுக இருக்கும். வெற்றி தோல்வி என்பது நாணயத்துடைய இருபக்கம். 96 தோத்தோம், 2001 வந்தோம், 2006 தோத்தோம், 2011 வந்தோம். இப்போ திமுக எங்களுக்கு எவ்வளோ பெரிய வித்தியாசம்? ஜஸ்ட்டு மிஸ்ஸு அது டிஎம்கே 3% தான். அந்த 3% எட்டி பிடிச்சி நாங்கள் அது 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான இடங்களை நாங்கள் பெறுவோம். சட்டமன்றத்தை 2026 வரும்போது உறுதியாக 3% வீழ்த்தி அதுக்கு மேலே வந்து 10% வந்து வாக்குகள் வாங்கி மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். ஓகே, அது குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எங்கள் கடமை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம், அவங்கவுங்க எதிர்கட்சின்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனால் நாங்கள் தான் முதன்மையான கட்சி, நாங்கள் தான் முதன்மையான கட்சி. அதனால் மீதிலாம் எல்லாம் வந்து எதிரி கட்சிகள் கிடையாது, உதிரி கட்சிகள். ஓகே.